கனரக வாகனம் ஒன்றில் மோதிய கார் அதன் ட்ரெய்லர் பகுதியில் புகுந்ததை தொடர்ந்து அக்காரை ஓட்டிய 48 வயதுடைய அகமது ஜுஹாரி என்ற ஆடவர் மரணமடைந்தார். ஜாசின் அல்லிபாட் காஜாங் தொழில் மைய பகுதியில் ஏற்பட்ட அந்த விபத்தில் தொழிற்சாலை பஸ் ஓட்டுநரான அகமது ஜுஹாரி தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால் இறந்தார் என ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டென்ட் அகமது ஜாமில் ரஜி தெரிவித்தார். 60 வயதுடைய ஆடவர் ஒருவர் அந்த ட்ரெய்லர் லோரியை ஜாலான் பசாரில் உள்ள தொழிற்சாலையை நோக்கி இன்று காலை 7:24 அளவில் ஓட்டிச் சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்தது. சாலை சந்திப்பிலிருந்து அந்த ட்ரெய்லர் லோரி வெளியேறிய போது புரோட்டோன் காரை ஓட்டிச் சென்ற அகமது ஜுஹாரி கட்டுப்பாட்டை இழந்து அந்த லோரியின் ட்ரெய்லர் பகுதியில் மோதியதால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார்.